வணக்கம். மையம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வார மையம் நிகழ்ச்சி ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஷோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நியூஸ் 7 தமிழ் ஒரு வருடம் தன்னுடைய செய்தி தொலைக்காட்சியான ஒரு பயணத்தை முடிச்சிட்டு ரெண்டாவது வருஷத்தில் இன்னைக்கு அடியெடுத்து வைக்குது. அதோடு கூட மையம் நிகழ்ச்சியும் ரெண்டாவது வருடத்தினுடைய வெற்றி பயணத்தை இன்னையிலிருந்து துவக்குது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் மையம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கான வாய்ப்பை கொடுத்த நியூஸ் 7 தமிழ் நிர்வாகத்துக்கும் எங்களுடைய செய்தி ஆசிரியர் திரு பகவான் சிங் அவர்களுக்கும் பொறுப்பாசிரியர் தில்லை அவர்களுக்கும் என்னோடு கூட களத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற செய்தியாளர்கள் அர்ச்சனா மகிழ்னன் கார்த்திக் என எல்லோருக்கும் இந்த நன்றியை வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சி அப்படின்னாலே ஒன்று பொழுதுபோக்கு அல்லது காரசாரமான அரசியல் விவாதங்கள் சண்டைகள் தான் நடக்கும் அப்படின்றதையெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சி சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு எங்களுடைய நிர்வாகம் முடிவு செஞ்சது. அதை நோக்கி தான் இந்த மையம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நடந்துக்கிட்டு இருக்குது. பல்வேறு தலைப்புகளில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸை இந்த அரங்கு வந்து கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பேச வச்சுருக்கிறோம். நிறைய மனமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது எல்லாம் இந்த நிகழ்ச்சி பதிவு செய்திருக்குது. அந்த வகையில் இந்த ஸ்பெஷல் ஷோவில் ஒரு சிறப்பான ஒரு தலைப்பையும் நாம் எடுத்திருக்கிறோம் இந்த வாரம். அதாவது இந்தியாவோட வளர்ச்சிக்கு ஊடகத்தோட பங்கு என்ன, அதை பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம். இந்த வார தலைப்பு இதுதான். இதை பற்றி பேசுகிறதுக்காக சிறப்பு விருந்தினர்கள் நம்மளோடு இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது. எதை எடுத்தாலும் நியூஸ் நம்மளுடைய மொபைலுக்கே வந்துடுது. எல்லா செய்திகளையும் நம்ம நம்மளுடைய கைபேசியிலேயே தெரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய காலகட்டங்கள்லாம் அந்த மாதிரி எந்த சாதனங்களுமே இல்லை. ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது, ரேடியோ நியூஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த காலகட்டத்தில் அப்போ அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் எல்லாம் இல்லை. இப்போ வந்து எல்லாமே அபரிமிதமாக இருக்குது இல்லையா? இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏக்கம் இருக்கா? அந்த காலத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி எந்த ரிசோர்ஸுமே இல்லை, தேடி தான் எல்லாத்தையும் நாங்கள் போய் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த நிலை இருக்கும் இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதிகள் அந்த காலத்தில் இல்லை என்பது உண்மை. உதாரணமாக தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் சுட்டு கொல்லப்பட்ட செய்தி என்பது வானொலி மூலம் மட்டுமே அன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது. வானொலியில் இந்திய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் அதை அறிவித்தார். த லைட் இஸ் அவுட் என்ற ஆரம்பமே அதை அறிவித்தபோது நான் அப்பொழுது பள்ளி மாணவன். என் தந்தையை வானொலி அருகே இருந்தவர் அழுகிற குரல் கேட்டு எல்லோரும் ஓடி வந்து பார்த்தோம். என்ன ஒன்று புரியவில்லை. அப்போதுதான் அவர் சொன்னார், மகாத்மா காந்தியை சுட்டு விட்டார்கள் என்று. நான் ஓடி போய் பக்கத்து வீடுகளுக்கு சொன்னேன். எல்லோரும் ஓடி வந்து அன்றைக்கு பூராவும் வானொலியின் முன்னால் உட்கார்ந்து அந்த செய்திகளை அறிந்து கொள்வதில் அக்கறை காட்ட வேண்டி இருந்தது. அன்றைக்கு வேறு வழியே கிடையாது. எல்லார் வீட்டிலையும் வானொலி உண்டா என்றால் எல்லார் வீடுகளிலும் வானொலியும் இல்லாத காலகட்டம் அது. ஆனால் இன்றைக்கு உலகத்தின் எந்த மூலையில் எந்த செய்தி நடந்தாலும் உடனுக்குடன் உலகம் பூராவும் பரவி விடுகிற ஒரு நிலைமை இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது நல்லது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர்களை பற்றின விஷயங்கள், அவங்களுடைய எவ்ரிடே லைஃப், அதை பற்றின அவங்க சந்திக்கிற விஷயங்கள், அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் எப்படியெல்லாம் கவரேஜ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. ஓரளவுக்கு சில ஊடகங்கள் செய்கிறார்கள். ஆனால் எல்லோரும் செய்வதாக நான் நினைக்கவில்லை. ஒவ்வொரு ஊடகத்திற்கும் ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்துக்கேற்ப செய்திகளை அவர்கள் வெளியிடுகிறார்கள் அல்லது வெளியிடாமல் தடுத்து விடுகிறார்கள். இந்த போக்கு நல்லதல்ல. எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த செய்தியின் உண்மைத்தன்மையை அறிந்து வெளியிட வேண்டுவதுதான் நல்லது. அது ஒரு பொய்யான செய்தியாக இருந்தால் அதை புறந்தள்ளி விட வேண்டியதுதான். அதை நான் அதுக்கு ஆதரவாக இல்லை. ஆனால் எல்லா செய்திகளும்
மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அதில் விருப்பு வெறுப்பு காட்டுவது என்பது பத்திரிகைகள் ஊடகங்களின் மதிப்பையே குறைத்துவிடும். கண்டிப்பாக சாதாரண மனிதர்களை பற்றின விஷயங்களை பேசுறதுக்கு நிறைய வறட்சி இருக்குது அப்படின்றத உங்களோட வார்த்தைகள்லேருந்து புரிஞ்சுக்க முடியுது. அவங்கள பற்றின விஷயங்களை பேசுறதுல ஊடகங்கள் வந்து நிறைய பங்களிக்கணும், இனிமேலாவது கொண்டு வரணும் நிறையா அப்படின்றத வந்து நீங்கள் சொல்கிறீங்க. மையம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சாதாரண மனிதர்களை மட்டும்தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு ஹீரோஸாக நாங்கள் அவங்கள செலிப்ரேட் பண்ணுறோம். அவங்கள பற்றின ஒரு சின்ன செய்தி தொகுப்பை நம்ம இப்போ பார்த்துடலாம். சாதாரண மனிதர்கள் தான், அதாவது அந்த சாதாரண மனிதர்கள் தான் ரியல் ஹீரோஸ் அப்படின்னு மையம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் அவர்களை கொண்டாடி வருகிறது. இந்த கடந்த ஒரு வருட காலத்தில் நிறைய அந்த மாதிரி ஹீரோஸை நாங்கள் நேரில் சந்தித்தோம். அதை பற்றி ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை நாம் இப்போ பார்க்கலாம். நவீன மருத்துவத்தின் பக்க விளைவால் துவண்டு போகாமல் இயற்கை மருத்துவத்தின் கரம் பிடித்து ஆரோக்கியமாக வாழ்ந்து வருவதோடு இயற்கை அங்காடியும் நடத்தி மக்களிடையே நம்பிக்கை விதை தூவி வலம் வருகிறார் சத்யபாமா. என்னால் முடிஞ்சது இது மற்ற எல்லாருக்குமே போய் சேரணும். இயற்கையினால் இவ்வளோ மகத்துவம் இருக்கிறப்ப அதை ஏன் மற்றவங்களாம் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்க? இவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண வைக்கணும், நம்ம அவங்கள எஜுகேட் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இந்த கடையை ஆரம்பித்தேன். இதை வியாபார நோக்கத்தில் நான் ஆரம்பிக்கலை. இயற்கை உணவுங்கிறது தொலைந்து போன கிராமத்து கனவென்று சலித்து கொள்ளாமல் நகரத்திலேயே இயற்கை சூழ வாழ்ந்து வருகிறது சங்கரபாகத்தின் குடும்பம். எனக்கு ஒரு உடம்பு வயிற்று வலி வந்தது. அது வந்தப்போ நான் நிறைய டாக்டர்கிட்ட அலைஞ்சலைஞ்சு போனால் ஒவ்வொரு டெஸ்ட்டாக பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவ் ரிசல்ட் வந்துட்டே இருந்தது. ஆனால் எந்த டயக்னோஸ் பண்ணி பார்த்தாலும் எதுலேயுமே ஒன்றுமே தெரில, ஒன்றுமே இல்லை, எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த 1.5 மாதத்தில் நான் பட்ட கஷ்டத்தில் நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான சொத்து ஆரோக்கியம். இப்போ நிறைய கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி எல்லா இடத்துங்களையும் வந்து செய்திகள் போய் சேருது, ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்க, வாட்ஸ்அப்பில் எழுதுகிறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் வந்தால் கூட, சமீபமாக ஃபேஸ்புக்கில் வந்து பால் தாக்கரேவோட மரணத்தை பற்றி ஒரு கமெண்ட் வந்திருந்தது, அதுக்கு லைக் போட்ட 2 கல்லூரி மாணவிகளை வந்து பிடிச்சி சிறை வச்சாங்க. அந்த மாதிரியான சம்பவங்களெல்லாம் நடந்துட்டு வருது இல்லையா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதற்கு காரணம் சகிப்புத்தன்மை இல்லாதது முக்கியமான காரணம். யாரையும் யாரும் எதற்காகவும் விமர்சனம் செய்கிற உரிமையை உண்டு. அந்த விமர்சனம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம். ஆனால் யாரும் என்னை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது என்று யாராவது நினைப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தலைமை பண்பு என்பது இல்லை என்பதுதான் பொருள். உண்மையான தலைமை பண்பு இருக்குமானால் எத்தகைய விமர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தாங்கள் தவறு செய்திருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதற்கு மாறான போக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போக்கு ஜனநாயகத்தின் ஆணிவரையை அறுத்துவிடும். இந்த போக்கு சர்வதிகாரத்தில் கொண்டு போய் முடியும். ஆனால் கூட இந்த டிஜிட்டல் எரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், நிறைய சென்சார்லாம் இருக்குது, இந்த மாதிரி கைதெல்லாம் நடக்குது ஒரு புறம் அப்படின்னு இருந்தால் கூட யாருமே யார் சொல்கிற கருத்தையும் தடுத்து நிறுத்த முடியறதில்லை இல்லையா? யார் சொல்கிற கருத்தையும் யாரும் மறைக்க முடியறதில்லை. அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல், ஒரு அவுட்லெட் இல்லாமல் எல்லாருமே அவங்கவுங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்கான ஒரு இடம் வந்து இணையதளம்லாம் கொடுத்துருக்குது. இது வந்து ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் ஒரு புறம் இருந்தாலும் கூட யார் வேணால் செய்தியாளராக மாறலாம் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்குது இல்லை, அதில் கொஞ்சம் நம்ம யோசிக்கணுமோ, அதில் ஒரு வரைமுறை கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வரைமுறை சட்டத்தின் மூலம் கொண்டு வர முடியாது. அந்த வரைமுறை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு கட்டுப்பாடற்ற வகையில் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எழுதுவதற்கு நவீன சாதனங்கள் வந்துவிட்டன. அதை தடுக்கக்கூடாது. விஞ்ஞானத்தின் விளைவு அது. அதை தடுப்பது நேர்மையற்றது. ஆனால் காலப்போக்கில் அந்த கட்டுப்பாடு தானாகவே வந்துவிடும். எழுத்தாளர்களும் பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் அத்தகைய கட்டுப்பாட்டை அவர்களுக்குள்ளாகவே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதை சட்டப்படி செய்வது என்று சொல்வது சரியாக இருக்காது.
ஜப்பான் நாட்டில் அவர்கள் அதை செய்திருக்கிறார். பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த அமைப்பு இதை போன்ற விஷயங்களில் அது தலையிட்டு அதை சரி செய்கிறது. அப்படி பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் எழுத்தாளர்களும் இணைந்து தங்களுக்குள் சில வரைமுறைகளை ஏற்படுத்தி கொள்வதுதான் ஜனநாயகத்திற்கு நல்லது. அரசாங்கம் அதை செய்வதானால் அது வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் கட்சி பாகுபாடு எல்லாம் வந்துவிடும். அது நாட்டின் நன்மைக்கு உதவாது. கண்டிப்பா. நம்ம செய்தியாளர் முராரியும் நம்மளோட இருக்காரு, அவர்கிட்டயும் பேசுவோம். சார், இப்போ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு ஆன்லைன்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் எல்லா டூல்ஸுமே நம்ம யூஸ் பண்றோம். ஒரு காமன் மேன் கூட தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத வந்து பதிவிட முடியுது. இந்த நிலைமையில எவ்ரிபடி இஸ் பிகமிங் எ ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரியா? ஒரு விதத்தில் நல்லதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேன்னு இல்லை, சிரியாவில் நடந்தது, ஈஜிப்டில் நடந்தது, அந்த ப்ரொட்டஸ்ட்டு அதெல்லாம் வெளியில் உலகத்துக்கு கொண்டு வந்ததே இந்த சிரிய சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட் தான் அவங்க. இப்போ ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குன்னா உலகத்துக்கு போய் உடனே போய் செய்து போய் சேர்ந்துடுறது. அது ஒரு நல்ல விஷயந்தான். இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் இன் யூர் ஹேண்ட். அதை வந்து யாருமே தடுக்க முடியாது. அதை வந்து இப்போ கொண்டு வந்தாலும், பட் இதில் என்னன்னா ஒப்பீனியன் வேறு, ஃபேக்ட்ஸ் வேறு, ஒப்பீனியன் வேறுங்கிறது ட்ரெயின்டு ஜேர்னலிஸ்ட்க்கு தெரியும். இவங்களுக்கு அது தெரியாது. பாதியை வந்து மிக்ஸ் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது வந்து வெரிஃபிகேஷனுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. சில பேர் வந்து, பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த டிஜிட்டல் இதில் நியூஸ் பேப்பர் கூட இந்த ட்விட்டர்லாம் பார்க்குறாங்க, யார் என்ன சொல்கிறான்னு சொல்லி அந்த இன்புட்டில் எடுத்து தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க சில சமயம் அங்கே ஸ்பாட்டில் இருப்பாங்க. இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போகிறோம், அதில் வச்சு அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்பாட் ரிப்போர்ட்டிங்க்கு அவங்க வந்து ஃபஸ்ட் பேஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லி அவங்கள எடுத்துக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். மையம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை யூடியூபில் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.